அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு தகுதியே இல்லை தெல்ல. ஓகேவா, அவர் எதுக்கு இப்போ இதை எடுத்து போட்டுக்கிறார் சொல்லுங்க. அவர் ஒரு ஆள்லாம் இப்படி பேசுறாரு சரிங்களா, அவர் ஏன் தலையை பத்தி பேசுறாரு? ஃபர்ஸ்ட் தலையை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்குது? அவர் நினைச்சாருன்னா டெய்லியும் ஈசிஆர் ரோட்ல டெய்லியும் பைக்கை ஓட்டிக்கினே இருக்கலாம். ப்ளூ சட பேசல ரொம்ப, அவரு கலாய்கிறாரு அவர் போறாரு, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் நம்மளை என்றைக்கும் தலை தான். அஜித் சார் எந்த படம் நினச்சாலும் நம்ம பயங்கரமாக போயிடும். அந்த நான் மெக்கானிக் கடை வச்சுக்கிறேன் வளவனூரில், எலக்ட்ரிஷியன் கடை. ஆனால் இருந்தாலும் தலைவர் படம்ன்றனாலே ஃபஸ்ட்டு இது பார்த்துருவோம். அவர் சொல்லியிருந்தா இருப்பார், அவருக்கு நான் முதல் போட்டிருந்தால் அவர் தெரிஞ்சிருக்கேன் தலை எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வண்டி பைக்கை ஓட்டி கீழே உழுந்து திரும்ப இன்னொரு டைம் திரும்ப வண்டி எடுத்து ஓட்டுறாரு. அந்த ஒரு திறமை வேறு யாருக்குமே இல்லை. இவர் சும்மா உட்காந்து பில்டப் பண்ணுக்கிறாங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. அவர் எதுக்கு இப்போ இதை எடுத்து போட்டுக்கிறார் சொல்லுங்க. அவர் ஒரு ஆள்லாம் இப்படி பேசுறாரு சரிங்களா, அவர் ஏன் தலையை பத்தி பேசுறாரு? ஃபர்ஸ்ட் தலையை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்குது? அவர் ஃபர்ஸ்ட் தலையை பத்தி பேசணும் சொல்லுது இல்ல. அவர் ஒரு ஆள் பேசிட்டா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அதுல பெரிய தலைமா சின்ன வாழை ஆடக்கூடாது ப்ரோ. கதையை சொல்லும் போதே புரிய மாட்டேங்குது, படம் பார்த்தா எங்க ப்ரோ புரியும்? சுத்தமா போலீஸ் வராரா, மதுரையில இருந்து ஒரு ஆள் வராரா, என்ன கதை இது? நெகத்து கூட வந்து சமானம் கிடையாது ப்ரோ. அவர்லாம் சொல்றதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருந்தா தலைக்கு என்னதான் ப்ரோ அப்புறம் வரத்து? தப்பா பேசுறவங்களோட அவங்களோட கருத்து கணிப்பு தவறா இருந்திருக்கும். என்னோட கருத்து கணிப்பு கரெக்டா இருக்கு. இருக்கலாம் இதுக்காக இதே மாதிரிலாம் பேச முடியாதுல்ல. படம் நல்லா இருக்கு. அவங்க பேசுறாங்க பேசினேதான் இருப்பாங்க. அது இவருக்கு வந்து புதுசு இல்ல தலைக்கு வர்றது, எப்பயுமே பேசுறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. நம்ம கண்டுக்காக நம்ம தலையை முண்டு நம்ம படத்தை பார்த்து போக வேண்டியதுதான். ரசிகர்கள் அதிகமா இருக்கு. ரசிகர்கள் வந்து விஜய் ஒரு படம் வந்து வருது, இது ஒரு படம் ஒன்று வருது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொருடைய அவங்களுடைய எதனா ஒன்று கொளுத்தி அதாவது சொன்னேன், நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இல்லை, நான் இல்லைனா நீ நல்லா இல்லைன்ற மாதிரி எதனா ஒன்று சொல்லுவாங்க. அதனால் படத்தை பார்ப்போம், கருத்து கணிப்பு இருக்கும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் படம் நல்லாயிருக்கு, சிறப்பாக ஓடும். அஜித்துக்கு நான் வந்து நூற்றுக்கு இல்லை 100 ரேங்க் கொடுக்குறேன். நாங்க வரமா பாத்துருந்தோம், நீங்க போயிட்டாங்க, நீ வாத்தல அப்படி.